சிலருக்கு அரசாங்கத்திலே இருந்து சில காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் தடையாக இருக்கிறது, நடைபெற முடியவில்லை. அரசாங்கத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில நன்மைகள் நமக்கு தடையாக இருக்கிறது. Even some goodness what we had to get from the government is something like a hindrances. அப்படி யாருக்காகலும் அரசாங்கத்திலிருந்து சில காரியங்கள் வர வேண்டியதாக இருந்தால் இன்றைக்கு உங்களுக்காக தேவன் அரசாங்க அதிகாரிகளோடு பேசுகிறார். And if anything you ought to get from the government, God going to speak with the officials of the government. ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் 13 வசனத்திலே, and 2 Kings 4 chapter 13, எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறான். And even the prophet Elisha asked in this way, உனக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? And he is asking what he should do. ராஜாவிடத்திலாகலோ அல்லது சேனாபதி இடத்திலோ நான் உனக்காக பேச வேண்டிய ஏதாவது உண்டோ? நான் பேசுகிறேன். Is there anything that I had to speak to the king and even to the captain of the host? I'm going to speak for a year. பாருங்க எலிசா தீர்க்கதரிசி எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க அவருக்கு. And see that prophet Elisha, how as an influential person. அவர் கேட்கிறார், உனக்காக நான் ராஜாவினிடத்திலே ஏதாவது பேச வேண்டுமா? And he is asking, would thou be spoken for to the king? உனக்காக சேனாபதி இடத்தில் பேச வேண்டுமா? Would thou be spoken even to the captain? உனக்காக ஏதாவது அரசாங்க அதிகாரி இடத்தில் நான் பேச வேண்டுமா? I got to speak for the government officials. எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார். And even the prophet Elisha asking this way. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார் உன்னிடத்திலே. Even God is asking you the same way. உனக்காக நான் ராஜாவினிடத்திலே பேச வேண்டுமா? Do you want that for your sake I to speak to the king? உனக்காக நான் இந்த சேனாபதி இடத்தில் பேச வேண்டுமா? For your sake should I speak with the captain of the host? கர்த்தர் பேசுகிறார். But God is speaking. ஒரு முறை ஒரு சகோதரன் அவருடைய ஒரு புது வீடு கட்டினார். One day one brother he built a new house. ஆனால் அவருடைய வீடு கட்டின இடம் அரசாங்க இடம் என்று அரசாங்கம் அதை எடுக்க போகிறது என்று அறிவித்தார்கள். And it was informed the place where he built the house, the government going to take that place. ஒரே அழுகை. He was weeping and weeping. ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டினான். Wow, 40 and 30 and 40 lakhs, he had built a bigger house. இப்பொழுது அரசாங்கம் எடுக்க போகிறது. Now the government is going to take that house. அவர்களுக்கு அது தெரியாது, அவர்கள் வாங்கின இடம் தான். And it was a place what they bought for the money. ஆனால் விற்றவர்கள் அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். But the people who sold that the land they had deceived them. அவர்கள் ஒரே அழுகை. And they were all like weeping. ஐயோ நாங்கள் இவ்வளவு பணம் போட்டு கட்டி விட்டோமே, எல்லாம் நஷ்டமாகி போய் விடுகிறது. Oh, we spent a lot of money and we have built that house, all is going to be a loss. அப்பொழுது எனக்கு வந்த வசனம் இதுதான். But what that verse is only this verse. உனக்காக ராஜாவினிடத்திலோ சேனாபதியிடத்திலோ பேச வேண்டுமா? And for your sake should I be speaking to the king or the host or the captain of the host? கர்த்தர் கேட்கிறார். God is asking that. உனக்காக நான் பேச வேண்டுமா என்று. Should I speak for your sake? கர்த்தர் அப்படியே செய்தார். And God did exactly. எந்த ஆபீசர் அதை செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் கர்த்தர் பேசினார். The man who was responsible to do that, God was speaking to that person. கடைசில அவருடைய வீடு இடிக்கப்படவில்லை. And finally that house was not demolished. அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வந்தாதானே போடுவீங்க. உங்களுக்கு வந்தாதானே போடுவீங்க. இது யாருக்கோ சம்பவிச்ச காரியம். Finally he will say hallelujah. அவர் கர்த்தர் பேசி விட்டார் அந்த ஆபீசரோட. Only God has spoken to that officer. அடுத்த நாள் காலையில அந்த ஆபீசரை இவருக்கு போன் பண்ணி, நீ கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய வீட்டுக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லி சொல்லிவிட்டார். Next day the officer telephoned to him, say nothing going to happen to your house. ராஜாவினிடத்திலோ சேனாபதி இடத்திலோ உனக்காக பேச வேண்டியது ஏதாவது உண்டோ? Is anything that will be spoken to the king and the captain of the host? இந்த காலவேளையில் கர்த்தர் பேசுகிறார். Even this morning God is speaking for you. நீங்கள் இந்த கூட்டம் முடித்து வீட்டுக்கு போன பின்பு அந்த காரியத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். And while you go back to your home, and you must inform the matter what are going to get from the Lord. கர்த்தர் ராஜாக்களோடு பேசுகிறார். And God is speaking with the kings. அதிகாரிகளோடு பேசுகிறார். God is speaking with the officers. விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, praise him. Hallelujah.